கண்ணிராசிக்காரர்களே சந்திரன் இருக்க பயம் ஏன் ராசிநாதன் லாபஸ்தானாதிபதி சந்திரனும் உங்கள் ராசியை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பாகும் ராசிநாதன் புதன் ராசியை பார்ப்பதால் மனதில் தைரியமும் உற்சாகமும் எப்போதும் நிலைத்திருக்கும் ஆனால் இந்த வருடம் புதன் நீசமாக இருக்கும் நேரத்தில் பிறந்திருக்கிறது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த ஆண்டில் உங்களை நோக்கி வருகிற சவால்களை எல்லாம் சந்திரனின் துணை கொண்டு புத்திசாலித்தனமாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு பகவான் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை தொடர்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் எப்பொழுதும் பணப்புழக்கம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வந்து சேரும் நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் குரு மூன்றாம் இடத்தில் மறுகிறார் உங்கள் ராசிக்கு குரு பாதகதிபதியாக இருப்பதால் காரியங்களில் எந்த பாதிப்பும் பெரிதாக இருக்காது குரு பகவான் நான்காம் வீட்டில் அதிகாரமாக செல்வார் அப்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாகும் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் வீட்டில் தொடர்வதால் உங்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லதாகும் நண்பர்கள் வட்டத்தை ஆரோக்கியமாக அமைத்துக் கொள்ளுங்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் இந்த வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகாக்காரராக இருக்கிற சுக்கிரன் வலுவடைகிறார் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்களுக்கு பணவரவு இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் மனைவி வழியில் பிரிக்கப்படாமல் இருந்த சொத்துக்கள் சுமூகமாக பாக பிரிவினை செய்யப்பட்டு உங்களின் பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து ராசிக்கு நான்கில் இருப்பதால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் மாணவ மாணவிகள் குறிப்பாக உயர்கல்வி படிப்பவர்கள் தங்களின் படிப்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு முறைக்கு இரண்டு முறை எதையும் எழுதி பார்த்து விடுவது நல்லதாகும் மாணவர்கள் கல்லூரிகளில் சரியான பாடப்பிரிவை முன்கூட்டியே திட்டமிட்டு சேர்வது நல்லது இல்லாவிட்டால் இஷ்டமில்லாத ஒரு பாடப்பிரிவில் சேர்ந்துவிட்டு பிறகு மாற்ற வேண்டியிருக்கும் அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யுங்கள் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு மிகவும் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ரசனை கேட்ப பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனையையும் லாபத்தையும் அதிகரிப்பீர்கள் ஆனால் நீங்கள் கடை வைத்திருக்கும் கடையின் உரிமையாளர் இடத்தை தன்னிடமே தரும்படி கேட்பார் அவரை மட்டும் கொஞ்சம் சரி கட்ட பாருங்கள் அதற்கு அவர் உடன்படாவிட்டால் வேறு இடத்திற்கு கடையை மாற்ற பாருங்கள் நிச்சயம் உங்கள் வியாபாரம் வெற்றியடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் சனி பகவானின் பார்வை இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பொறுமையுடன் செயல்படுங்கள் புதிய அதிகாரியால் சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்பதால் சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் பொறுத்தவரை இந்த வருடம் நன்றாக இருக்கிறது விளைச்சலும் ரொம்ப அமோகமாக இருக்கும் பக்கத்து வயலில் இருப்பவர்களை அனுசரித்து போகவும் கலைத்துறையினருக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் புதிய பட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொலைக்காட்சி நடிகர்கள் புதிய தொடரில் ஒப்பந்தம் செய்யப்படுவார்கள் கடந்த வருடத்தை விட தொலைநோக்கு சிந்தனையால் பல வெற்றிகளை பெற்றுத் தருவதாக அமையும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நாகை மாவட்டம் தகட்டூரில் அருள்பளிக்கும் பைரவ மூர்த்தியை திதி நாளில் சென்று வெளிப்பட்டு வாருங்கள் தீவினைகள் யாவும் நீங்கும் வெற்றிகள் உங்களை தேடி வரும்